Hello everyone, welcome or welcome back to my channel. If you are Nithya, then my name is Nithya. Today we are going to see one of the requested videos. So, how to foundation shade properly select our skin tone exactly select our video. So, we are going to show a set of products to show you our exact skin tone foundation and compact trend. So, if you want to see video, please go to the channel. Subscribe and please take a moment to subscribe and now go video. Foundation exact skin tone எப்படி இருக்கோ அதே கலர்ல தான் நம்ம வந்து போடுறோம் அப்படி போட்டா மட்டும் தான் நம்ம மேக்கப் போட்டுறோம் அப்படின்றது ரொம்ப ஆப்வியஸா தெரியாது சோ நம்ம ஒரு கலர்ல இருக்கோ அந்த க்ரீம் வந்து வேற ஒரு கலர்ல இருக்கு அப்படினா அது ரொம்ப ஆப்வியஸா தெரியும் ஆல்சோ நீங்க ரொம்ப வெள்ளையான ஷேட் போட்டிங்க அப்படினா ரொம்ப நமக்கு ரொம்ப ஆஷ் ஆன மாதிரி இருக்கும் கண்ணுக்கு இல்ல எங்கலாம் டார்க்கா இருக்கோ அங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆஷ் ஆன மாதிரி இருக்கும் அது ரொம்ப பார்க்கிறதுக்கு ஆடா இருக்கும் சோ அப்படி ஆடலாம் இல்லாம ரொம்ப நீட்டா அழகா மேக்கப் பண்ணிக்கணும் அப்படினா கண்டிப்பா அந்த ஃபவுண்டேஷன் நம்மளுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன்ல தான் இருக்கணும் சோ நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகற மாதிரி வாங்குறதுக்கு நமக்க ஒரு 3 ஸ்டெப் வந்து பண்ண வேண்டி இருக்கும் சோ அந்த 3 ஸ்டெப் நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சாதான் நம்மளுடைய எக்ஸாக்ட்டான ஃபவுண்டேஷன் வந்து வாங்க முடியும் அப்பதான் மேக்கப் வந்து ரொம்ப நல்லா வரும் சோ அந்த 3 வந்து என்ன அப்படினா ஸ்கின் டைப் ஸ்கின் டோன் அண்ட் அண்டர் டோன் So, skin type நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாலு ஸ்கின் டைப் இருக்கு நார்மல் dry oily and combination skin so இதுல நம்மளுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கேத்த ஃபவுண்டேஷன் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து oily skin so நான் வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து ரொம்ப glowy-ஆ dewy-ஆ அந்த மாதிரி போட்டோம் அப்படினா எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப oil ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும் சோ அப்படி ஆகாம இருக்க நான் கொஞ்சம் மேட்டிஃபைங் ஆன ஃபவுண்டேஷன் வாங்குற மாதிரி இருக்கும் சோ இதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேத்த மாதிரியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்ல என்ன நேம் வச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி கீவேர்டுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதே வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்கின் டோன் ஸோ ஸ்கின் டோன் சொல்லும் போது நம்மளுடைய ஸ்கின் கலர் என்ன கலர்ல இருக்கோ அதுபடி தான் வரும் ஸோ பேசிக்கா நம்ம சொல்றது வந்து 4 ஃபேர் மீடியம் டஸ்கி அண்ட் டீப் ஸோ இதுலயே வந்து நிறைய இருக்கு ஃபேர் வெரி ஃபேர் மீடியம் லைட் மீடியம் இந்த மாதிரி வீட்டிஷ் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டைப் இருக்கு ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்காம பேசிக்கா நம்ம வந்து ஒரு 4 ஸ்கின் டைப்பா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஃபேர் மீடியம் டஸ்கி அண்ட் டீப் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மீடியம் ஸ்கின் டோன்ல வருவேன் ஸோ நான் எனக்கு தேவையில்லாத ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா ஃபேர் டஸ்கி அண்ட் டீப் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு தேவையான மீடியம் ஸ்கின் டோன் கீழே நமக்கு ஒரு 4 ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் வருது அப்படின்னா அந்த நாளில் எந்த ஷேடோ எனக்கு அதை மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஸ்டெப் வந்து அண்டர் டோன் ஸோ அண்டர் டோன் சொல்லும் போது நம்ம வெயின்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனுமே இருக்கும் ஸோ என்னுடைய அண்டர் டோன் வந்து வார்ம் ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து எல்லோ பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சவுத் இந்தியன் ஸ்கின்னுமே வந்து வார்ம் அண்டர் டோனில் தான் இருப்போம் முக்காவாசி அப்படி தான் இருப்போம் பட் ஒரு சில ரேர் கேசஸும் இருக்கு ஸோ எப்படி அண்டர் டோன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெயின்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ உங்கள் வெயின்ஸ் வந்து க்ரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ம் அண்டர் டோனாக இருக்கும் இதுவே உங்கள் வெயின்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய அண்டர் டோன் வந்து கூல் அண்டர் டோனாக இருக்கும் அண்ட் இதுவே உங்களுடைய வெயின்ஸ் வந்து ரெண்டுமே கலந்துருக்கு பர்பிள் கலர்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய அண்டர் டோன் வந்து நியூட்ரலாக இருக்கும் வார்ம் அண்டர் டோனா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து எல்லோ கலர்ல இருக்கும் கூல் அண்டர் டோன் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாமே பிங்க் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ இப்போ நான் எல்லோ கலர்ல இருக்கேன் எனக்கு பிங்க் கலர்ல ஃபவுண்டேஷன் போட்டால் அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆடா இருக்கும் ஸோ இதுக்காக தான் நான் சொல்றேன் அண்டர் டோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நியூட்ரல் டோனாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப எல்லாம் இல்லாமல் ரொம்ப பிங்க்கும் இல்லாமல் இன் பிட்வீனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் எனக்கு போட்டாலுமே வந்து கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா நான் வந்து வார்ம் அண்டர் டோனில் இருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களுடைய அண்டர் டோன் என்னவோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ மீடியம் ஸ்கின் டோன்லேயே வந்துட்டு கூல் அண்டர் டோனும் இருக்கும் வார்ம் அண்டர் டோனும் இருக்கும் ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து நிறைய இருந்த ஃபவுண்டேஷனை நம்ம வந்து மீடியம் ஸ்கின் டோன் என்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதுலேயுமே இன்னுமே நம்ம வந்து கூலாக வார்மா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குறைஞ்சது நமக்கு ஒரு 2 அல்லது 3 ஷேட் தான் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த 2-3ல எது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓரளவு சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து சில செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போனால் என்கிட்ட மாமா இடத்துலேருந்து என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி கரெக்டாக பார்க்கலாம் அப்படின்றத காமிக்க போகிறோம் ஸோ மாமாயத் ஃபவுண்டேஷன் என்கிட்ட ஒரு 6 ஷேட் அவைலபிளாக இருக்குது மொத்தம் மாமாயத்தில் வந்து 7 ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் உண்டு என்கிட்ட இப்போது 6 இருக்குது ஸோ இந்த 6 வந்து ஸ்வாட்ச் பண்ணி என்னுடைய எக்ஸாக்ட் ஷேடு எது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் இதெல்லாம் ரிசீவ் ஆனதுலேருந்து நான் பிரிக்க கூட இல்லை ஸோ ஆன்ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்க போகிறேன் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் இதில் விட்டமின் சி அண்ட் டர்மரிக்கும் இருக்குது இதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து 2x இன்ஸ்டன்ட்
அண்ட் க்ளோ கொடுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆல்சோ இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து இதில் டாக்ஸின்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. ஆல்சோ இது வந்து 12 hours ஸ்டே ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரொவைட்ஸ் பர்ஃபெக்ட் கவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்ரிடே பேசிஸ்க்குமே நம்ம வந்து போட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் கலந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் நமக்கு எவ்ரிடே போட்டால் கூட நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆல்சோ இதோட கவரேஜும் வந்து நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ், நல்ல ஒரு ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் நமக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் இது போட்டால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்குமே வந்துட்டு சூப்பராக செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்டும் கூட. ப்ராடக்ட் உள்ளே நமக்கு நல்ல ஒரு ஃப்ராஸ்டட் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ப்ராடக்ட்டில் வருது. நமக்கு ஒயிட் கலரில் மேலே கேப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பம்ப் பேக்கேஜிங்கில் வருது. நல்லாவே ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஈஸி டு யூஸ் மாதிரியான ப்ராடக்டாக தான் இருக்குது. ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடைய ஷேட் ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களோட ஸ்கின் டோனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஷேட் சூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து உங்களுக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுன்ற மாதிரி நீங்கள் ஒரு 90% வரைக்கும் தான் கன்க்ளூஷனுக்கு வரலாமே தவிர 100% வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து வை பண்ணணும். 06 ஆல்மண்ட் க்ளோன்னு நினைக்கிறேன். இந்த ஷேட் ஓரளவுக்கு எனக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டர் டோனுமே சரி, எல்லோ வார்ம் அண்டர் டோனில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் தான், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் ஸ்டில் இதோடைய அண்டர் டோன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்லா ஆரஞ்சாக இருக்குது, ஒன்று வந்து பிங்க்காக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் டார்க்காக கூடாது, ரொம்பவும் லைட்டாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த ஷேட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆல்மண்ட் க்ளோ எனக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு என்டையர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணி நீட்டாக தான் இருக்குது. நான் எந்த ஒரு மேக்கப் எதுவுமே பேஸ் ப்ராடக்ட் எதுவுமே வந்துட்டு போடல. ஸோ என்னோடய ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸில் நான் வந்துட்டு பிளெண்டர் வச்சு போட்டு காமிக்கிறேன். இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய கவரேஜ் எப்படி இருக்குது, இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பியூட்டி பிளண்டர் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் வந்து கவரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதில் இன்னுமே கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து கவரேஜ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஹை கவரேஜ் வந்து கிடையாது, நல்ல ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். ஸோ இது வந்துட்டு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக மேக்கப் போடுறதுலாம் பிடிக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பிடிக்கும். சிங்கிள் லேயர் தான், இதுவே வந்து ஓரளவுக்கு நல்லாவே நேச்சுரலாக இருக்குது. அண்ட் ஷேட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் ஸ்கின் டோனுக்கு இல்லை, அது மட்டும் தான் இதில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷேட் ரேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. நல்ல ப்ரீதபிளாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இந்த டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டியூவி ஃபினிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு சாட்டின் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர். ஸோ காம்பேக்ட் பவுடருக்குமே வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான், அண்டர் டோன் பார்க்கணும், ஸ்கின் டோன் பார்க்கணும், அண்ட் ஸ்கின் டைப் வந்துட்டு பார்க்கணும். ஸோ காம்பேக்ட் பவுடரை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ரொம்ப ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, 4 இல்லை 5 அந்த மாதிரியான ஷேட்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம வந்து ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ஃபேர், மீடியம், டீப், டஸ்கி இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு நேம் வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் பாருங்கள், அவங்க என்ன
பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஷேட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களுடைய ஸ்கின் டோனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவே கூட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்கிட்ட வந்து மாமா இடத்தோட இந்த விட்டமின் சி காம்பேக்ட் பவுடர் இருக்குது, இதுவுமே வந்து க்ளோ ஆயில் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. ஸோ என்கிட்ட 4 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இதோடைய ஸ்வாச்சஸையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் காம்பேக்ட் பவுடரோட ஸ்வாச்சஸ், 4 ஷேட்ஸ் ஆஃப் காம்பேக்ட் பவுடர் தான் இருக்குது. இதோட 4 ஷேட்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, அண்டர்டோன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. மிரரோட நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வருது, அண்ட் உள்ளே நமக்கு குட்டியான ஒரு பவுடர் ஸ்பஞ்சும் வந்து கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் ஈஸியாக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபிங்கரை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்து அப்படியே அண்ட்ரைஸில் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு பவுடர் வந்து 04 ஆல்மண்ட் க்ளோ அப்படின்ற ஷேட் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது, பட் ஸ்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷேட் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது, என்னுடைய அண்ட்ரைஸ் நான் வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணல இல்லையா. ஸோ இந்த பவுடரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் அண்டர் டோனில் இருக்குது. ஸோ அதனால் இதுவே நான் வந்து கலர் கரெக்டர் மாதிரி ஃபஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய அண்ட்ரைஸ் மட்டும் நான் வந்து அந்த பவுடர் பஃபிச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னுடைய என்டையர் ஃபேஸையும் நான் வந்து ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் வந்து பயங்கர லைட்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபினிஷ்டு லுக், இப்படி தான் இருக்குது. நான் எதுவுமே வந்துட்டு போடலை, ஜஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அண்டு காம்பேக்ட் மட்டும் தான் இதுக்கு மேலே வந்து போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த ஷேட் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. காம்பேக்ட் பவுடர்லேயும் சரி ஃபவுண்டேஷன்லேயும் சரி, ஃபவுண்டேஷனில் இன்னும் நிறைய டீப் ஸ்கின் டோன்ஸ் அவங்க வந்து வச்சுருக்கலாம். பவுடரில் வந்துட்டு இன்னுமே வந்து ஷேட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஸ்கின் டோனுக்கு, இன்பிட்வீன் ஸ்கின் டோனுக்கு வச்சுருக்கலாம். ரெண்டு டார்க் ஷேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மீடியம் ஸ்கின் டோனுக்கு இல்லவே இல்லை, டக்குன்னு வந்து டார்க் ஷேட்ஸ்க்கு போன மாதிரி இருக்குது. ஸோ ஷேட் ரேஞ்ச் மட்டும் இன்னுமே கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது நீங்கள் ஃப்ளாசம் 2022 அப்படின்ற என்னுடைய கூப்பனை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்துட்டு மாமா வெப்சைட்டில் வாங்கிக்கலாம், அதை ஆப்லேயும் கூட வாங்கிக்கலாம். மாமா இப்போ அவங்களுடைய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் ஆப்போட டவுன்லோட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா அங்கே வந்துட்டு மாமா இடத்துல ஏதாவது புதுசு ஆஃபர் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லியராகவே ஆக்சஸ் வந்துடும் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி. ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது தவிர நீங்கள் மாமா இடத்த வந்து அமேசான், நைக்கா, பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஆல்சோ நீங்கள் மாமா வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஆர்டருக்குமே வந்துட்டு ஒரு மரம் நடுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆர்டர் சார்பாக ஒரு மரம் நடப்படும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் எந்த மரம் எங்கே நடுறாங்க, என்ன ஸ்பீஷிஸ் நடுறாங்கன்ற வரைக்கும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஆல்சோ மாமா இட் வந்து இந்தியன் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட், அதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் செக் அவுட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேசிக் 3 ஸ்டெப்ஸ் வச்சு நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் எது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.